இது இந்த ஒரே டேக்குங்கிறது வந்து வெளியில இருக்கிறவங்களோ அல்லது இந்த அர்பன் லீஜெண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு விஷயம் அது. ஒரே தேவையும் இல்லை. இந்த சினிமா கொடுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பே அதை ஒரே தடவையில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாதது தான். அதை நிராகரித்தல் வந்து அசட்டுத்தனமான ஒரு நாடகத்தனம். அது நாடகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு ஒரு கலைத்துறையிலிருந்து அடுத்த கலைத்துறைக்கு வர்றவங்க அந்த திறமையை காட்டுவாங்க. அது ஆச்சரியமாக கூட இருக்கும், உங்களுக்கு புரியுதுங்களா? அது வந்து அது அது வேற வேற துறை அது. அதில் ஒரே மாதிரி பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு ஆடியன்ஸை திருப்பி தவறுகளை திருத்தி கொள்ள முடியாத ஒரு அசௌகரியம் இருப்பதாகவே நினைக்கிறேன். அது அதையெல்லாம் தாண்டி சௌகரியமான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது ஒரு கலைஞனுக்கு சினிமா. அதை பயன்படுத்திக்கணுமே தவிர அதை நிராகரிச்சுட்டு நான் வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் காலையிலே மொத்தமாக ராத்திரி வரலாம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே வேலை சாப்பிட்ருவாங்க, அந்த அவசியம் கிடையாது. சைனா மாதிரி ஃபுட் பேஸ் ஜாஸ்தி இருக்கிறவங்க அஞ்சு வேலை சாப்பிட்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றாங்க. அது அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க என்னுடைய நடிகர்கள் எல்லாம் வந்து. இதுல விழா எடுக்கிறதுக்கு என்னங்க, நான் வந்து அவங்க எடுக்கிறத வந்து பெருமையா நினைக்கிறேன். அதை கேலியும் பண்ணல நான். ரொம்பவும் இதை வேற யாருக்காவது எடுத்திருக்காங்களான்னு மாறுதட்டவும் முடியாது. களத்தூர் கணமா நடிச்சுட்டு வேற எந்த படமும் நான் நடிக்காமல் நிறுத்தி இருந்தால் கூட 50 வருஷம் எப்படி ஆயிருக்கும். இதில் என்ன ஒரு அதிசயம்னா, என்னை தொடர்ந்து வேலை செய்ய விட்ட ரசிகர்களுக்கும் அந்த அனுமதியை கொடுத்த ரசிகர்களுக்கும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் பரவாயில்ல கொஞ்சம் வித்தியாசமா பண்ணாலும் இருந்து தொலைச்சிட்டு போறான்னு விட்டுட்டு விட்ட வர்த்தக பண்டிதர்களுக்கும் நன்றி சொல்லும் ஒரு விழா. இது ஒரு வெற்றி படத்தை எடுக்கும்போது நீங்க பண்டிதர்கள்னு சொன்னதுமே உங்களுக்கு இந்த கேள்வி தோணிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வெற்றி படத்தை எடுக்கும்போது பாதி பேருக்கு நிம்மதி, அப்பா புதுசா ஒன்னும் எக்ஸ்பெரிமெண்ட் இல்லப்பா நம்பி வாங்கலான்னு நம்புவாங்க, அவ்வளவுதான். அதான் ரீமேக் பண்றதுல இருக்கிற ஒரு சௌரியம் என்னன்னா, எனக்கு செஞ்சதையே செய்யறோங்கிறதுல ஒரு முன்னேற்பாடு. எல்லாருக்கும் கதை தெரியும். நானா ஒரு கதையை எழுதி பண்ணும்போது சார் என்னமோ மனசுல வச்சிருக்காரு என்னன்னே புரியலன்னு புரிஞ்சவங்க கூட சொல்லிட்டு தெரிவாங்க, அந்த பிரச்சனை இருக்காது. இதுல எல்லாருக்கும் கிளியரா கதை தெரியும். ஆனா அது வந்து ஒரு ரீமேக் பண்றதுலதான் அப்படி தெரிய வைக்கணுங்கிறது இல்லை. அவங்க ஒரு இசையமைப்பாளர் எப்படி ஒரு ஹார்மோனியத்துல வாசி காட்டி இதுதான் நான் பாட போற சாங்னு சொல்லும் போது எல்லாருக்குமே விளங்கிடுது இல்லையா, அந்த மாதிரி காட்சிகளையும் விளக்க முடியும். நிறைய இருக்கு. அமைதியா இருக்காரு அவரு, பதட்டமே இல்லாம இருக்காரு. எனக்கு கொஞ்சம் பதட்டம் உண்டு, ஆனா அதான் என்னுடைய யூஎஸ்பி ஒன்று கூட தோணும் எனக்கு. அதனால நான் அது என்ன, அது கத்துக்கணுமா வேணாமான்னு யோசிச்சு சில விஷயங்கள் கத்துக்கணும், சில விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்கும்போது தான் அழகா இருக்கும். அது அதாவது ஒவ்வொரு பெண் தலையில இருக்கிற ரோஜா பூ மாதிரி. அதை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன்னா ஒண்ணு நிக்காது, இன்னொன்னு நல்லா இருக்காது. இல்ல அது என் முகமும் அப்படிதான் இருக்கும், உங்க நாயகன் ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும் எனக்கும். ஏன்னா அதே ஆள் தான் நான் நடிக்கும்போது. பட் அவர் வந்து இஎஸ் ஸ்போக்கன் அண்ட் அவரோட ஆக்சென்ட கூட அவரு பெருசா கரெக்ட் பண்ணல. ஏன்னா இதுல இந்த படத்துல அவர் நடிச்சிருக்க முடியும், அவரால் முடியாதுங்கிறது இல்ல. இந்த படத்துல அவர் நடிச்சிருக்கிற பாத்திரம் ஐஜி மாறார், கோவிந்தன் மாறார்னு ஒரு மலையாளி கேரக்டராகவே நடிச்சிருக்காரு. அதாவது வி ஆர் கெய்னிங் இன் ஆன் வாட் இயர்ஸ். வேற ஒரு நடிகர் அந்த அந்த துல்லியமான ஒரு இதோட மலையாளம் தெரிஞ்சவங்க, நல்லா தெரிஞ்சவங்க மட்டும்தான் அப்படி பண்ண முடியும். ஏன்னா கோகிலான்னு ஒரு படம் ஒன்று கொடுத்தாங்க, அது வந்து 16 வயதுல நடந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு கிடைத்த வாய்ப்பு. மலையாள படத்தில் நல்ல வாய்ப்புகள் எனக்கு கொடுத்தாங்க. மூன்றாம் பிறை விட்டுட்டீங்க. மூன்றாம் பிறை வந்து தமிழ் சினிமாவுக்கே ஒரு முக்கியமான ஒரு மாற்றமாக நான் நினைக்கிறேன். ஏன் அதுன்னா, உலக சினிமாவோட கம்பேர் பண்ணி பாருங்க, பாலுமேந்திர பெரிய கொக்கான்னு கேட்டால் கிடையாது. உங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், என்னையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்காரு, நான் யாரும் இங்கே மற்றவங்களை யாரும் என்ன கேள்வி பண்ண விரும்பல, நம்ம ரெண்டு பேருக்குள்ளே வச்சுப்போம். இன்னொருத்தர் ஒருத்தரையும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எனக்கு என்னன்னா, நான் யார் தெரியுமாங்கிறத மாத்திரம் காட்டிட்டு போறது முக்கியம் இல்லை, நாங்கள் யார் தெரியுமாங்கிறத உலகத்துக்கு காட்டணும். அதனால உங்களை விட்டுட்டு நான் தனியா சினிமா பண்ண போறதில்லை. அதனால எனக்கு நடுவில் ஒரு சகலகலா வல்லவன் பண்ண வேண்டி வந்தா செய்வேன். அதுக்கான கால தாமதம் தூங்கிதான் ஆகணும்னு ஒரு சில ஒரு
எட்டு மணி நேரம் தூங்கிதான் ஆகணும்னு டெய்லி இருக்கிற நிர்பந்தம் மாதிரி அதை ஒரு ஒரு வர்த்தக ரிலாக்ஸேஷனா தான் நான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. அது இல்லாமல் கமலஹாசன்கிற நட்சத்திரம் இல்லாமல் இன்னைக்கு உன்னை போல் ஒருவன் மாதிரி ஒரு படத்தை தைரியமா வேற யாரும் எடுக்க முடியாது. அந்த பலத்தை எனக்கு கொடுத்ததே நட்சத்திரம் அந்த நட்சத்திர கமலஹாசன் தான். அதனால அதையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நடுவில் என்ன திட்டுவாங்க, பால மகேந்திராவே சொல்லுவார் நடுவில் போய் என்ன சகலகலாவும் தூங்காதேன் தம்பி எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு. அது இன்னைக்கு நான் வந்து சகலகலாவோ தூங்காதே தம்பியோ அந்த படங்கள்லாம் அப்படின்னு ஏன் சார் அதை சொல்றீங்க அப்படி அப்படின்னு சண்டை போடுறதுக்கு அந்த படத்துக்கான ரசிகர்கள் இன்னமும் நல்லா உங்க கூட்டத்திலே இருப்பாங்க. அதை ஒருத்தர் கை தூக்கிட்டார். அதனால அவங்க எல்லாரும் சேர்ந்ததுதான் என்னுடைய வெற்றி. ஒருத்தரை தனியா விட்டுட்டு போக முடியாது. அதுல நான் வந்து சில நேரம் இந்த கபடி விளையாடுற மாதிரிதான் சார் அது, இங்கேயும் போகணும் அங்கேயும் போகணும் மாட்டிக்கவும் கூடாது. இல்ல வர்த்தக பண்டிதர்கள்லாம் நான் சுவிட்சர்லாந்துல போய் சுத்தியும் நானுமே ஒரு பாட்டு பாடியிருப்போம், அப்பா மகளே பார் மகளே பார் பாடியிருக்கலாம். நான் எழுத மாட்டேன். இல்ல அது பண்ணல. அது அதாவது இதுல என்னன்னா இந்த பாட்டுங்கிறது என்னங்கறத வந்து நீங்க நான் பெரிய விளக்கம் நான் வந்து தியோடார் பாஸ்கர் அவர்களுக்கு பாராட்டு விழாவாயிடும். தமிழ் சினிமாவில் பாட்டு ஏன் வந்தது, நம்ம கலாச்சாரம் பாட்டு இருக்குன்னாங்க. ஏன் வடநாட்டு இதில் வெளிநாட்டில் வந்து அவங்க மியூசிக் கலாச்சாரம் இல்லையா? இல்லை நாங்கள் செத்தாலும் பாட்டு பாடுவோம், பிறந்தாலும் பாட்டு பாடுவோம், இறந்தாலும் பாட்டு பாடுவோம். அதுதான் உலகெங்கிலும். நம்ம வந்து நாடகத்துறையிலிருந்து சினிமாவை படிப்படியாக வளர்ந்து வரல. நடுவில் ஒரு பெரிய கலாச்சார இடைவெளி, சினிமாவை நம்ம கண்டுபிடிக்கலைங்கிறது போக பெரிய கலாச்சார இடைவெளி. நம்ம தெருக்கூத்தில் இருந்தது திருவிழாக்கள் இருந்த எல்லா அம்சங்களையும் சினிமாக்குள்ள போட்டுட்டோம். அது ஒரு கலாச்சாரம் ஆகிட்டுச்சு. நமக்கும் வந்து எல்லாரும் கம்பன்லாம் என்ன பாட்டு பாடிட்டே இருந்தாரான்னு, இல்ல ராஜராஜ சோழன் பாட்டு பாடிக்கிட்டே தான் சண்டைக்கு பண்ணாரா? பாடவே தெரியாம கூட இருந்திருக்கலாம் அவருக்கு, பாட்டை ரசிக்க மாத்திரம் தெரிஞ்சவரா இருந்திருக்கலாம். இதெல்லாம் சும்மா நம்ம போட்டுக்கிட்டது வர்த்தக பண்டிதர்கள் அது இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதை மாத்தியும் பண்ணலாம் சார். இந்த பண்டிதம்னு வந்துட்டாலே தவறு வருவதற்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு. அது யாரா இருந்தாலும் எந்த இதுவா இருந்தாலும் பண்டிதம் பண்ணாலே தப்பு தப்பு. ஏன்னா விஞ்ஞான குறுக்க வந்துடும் கண்டிப்பா. அடுத்த நாள் மாறிக்கிட்டே இருக்கு. பண்டிதம் பண்பவர்கள் பண்ணு செய்பவர்கள் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வரும். இன்றைய சூழல் ஒரு பேர் உதாரணம். அது எந்த துறையில் எப்படிப்பட்ட, நான் வந்து சும்மா அப்பா சத்து போனா திவசம் பண்ணி வைக்கிற பண்டிதரை மாத்திரம் சொல்லலை. நான் எல்லாவது தொழிலையும் இருக்கிற பண்டிதர்கள் இதுதான் சரியான வழின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதி இதை தாண்டி போகாதீங்கன்னு வச்சாங்கன்னா அந்த புத்தகத்தை தாண்டி போக வேண்டிய நிர்பந்தம் வரும். ஏன்னா உலகத்தின் அமைப்பு அப்படி. என்னுடைய நண்பர் மனுஷபுத்திரன் எழுதியிருக்காரு இதுல தமிழ் படத்துக்கு ரெண்டு புதிய, ஆனால் ஏற்கனவே எழுதும் மகா திறமை உள்ள இரண்டு நல்ல எழுத்தாளர்களை இதுல பிளாஸே வந்து என்னுடன் சேர்ந்து எழுதியிருக்காரு ஒரு பாட்டு. இன்னொன்னு மனுஷபுத்திரன் தனியா ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. மனுஷபுத்திரன் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்திருக்க கூடியவர், வந்திருக்க வேண்டியவர்னு கூட சொல்லலாம். பட் இதுல ஒரு வாய்ப்பு, நல்ல நண்பர் அவரு. அதுதான்